பாலியல் புகாரில் சிக்கியிருக்கும் தடகள பயிற்சியாளர் நாகராஜனுக்கு 12 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பாரிமுனையில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற பெயரில் தடகள பயிற்சி கொடுத்து வருபவர் நாகராஜன். இவர் மீது 19 வயது இளம்பெண் சென்னை பூக்கடை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார். தான் பயிற்சிக்கு சென்றபோது நாகராஜன் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தன்னை போன்று பலருக்கும் நாகராஜன் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாகவும் புகாரில் அவர் தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையான நிலையில் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதாக நாகராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு அவரை பூக்கடை அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்து விருகம்பாக்கத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் சிறைக்கு அனுப்ப நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் இன்று காலை விருகம்பாக்கத்தில் உள்ள நீதிபதியின் இல்லத்தில் நாகராஜன் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நாகராஜனை ஜூன் 11 வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இனி நம்ம ஒரு செய்தியை பார்க்கலாம். மதுரை அரசு மருத்துவமனைக்கு இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சங்கம் சார்பாக 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொரோனா தடுப்பு மருத்துவப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரை எல்ஐசி அலுவலகத்தில் உள்ள அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சங்கம் சார்பாக மருத்துவர்களுக்கான கவச உடைகள், கொரோனா நோயாளிகளுக்கான மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டன. மதுரை எம்பி சு வெங்கடேசன் முன்னிலையில் எல்ஐசி சங்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகரிடம் கொரோனா தடுப்பு பொருட்களை வழங்கினார்கள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு வாழும் கலை அமைப்பின் சார்பில் ஆக்ஸிஜன் செறிவூட்டி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் அவதியுறும் கொரோனா நோயாளிகள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாழும் கலை அமைப்பின் மூலமாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 1,26,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டி மற்றும் மருத்துவ உபகரண பொருட்களை வாழும் கலை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரம்மச்சாரி ஸ்ரீதேஜ் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜசேகரிடம் வழங்கினார். அரக்கோணத்தில் அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆய்வு செய்தார். கொரோனா பரவலை சமாளிக்க அரக்கோணத்தில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், இன்னும் சில நாட்களில் அனைத்து வசதிகளும் கொண்ட ஆக்ஸிஜன் படுக்கைகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என அனைவரும் விரைவில் தற்காலிகமாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கொடைக்கானலில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இன்று கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். கடந்த 20 நாட்களில் மட்டும் 15,000 பேர் முதல் தவணை தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாகவும், இதுவரை மொத்தம் 29,000 பேர் முதல் தவணை தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. 6,000 பேருக்கு 2ம் தவணை தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. திருப்பூரில் டாஸ்மாக் கடையின் ஷட்டரை துளையிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அலங்கியம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் ஷட்டரை கட்டிங் இயந்திரம் மூலம் துளையிட்ட மர்மநபர்கள் உள்ளே இருந்த 750 மதுபான பாட்டில்களை திருடி சென்றனர். சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்த டிவிஆர் ரெக்கார்டரையும் கடையிலிருந்து எடுத்து சென்ற கொள்ளையர்கள் சற்று தூரத்தில் முள்வேலியில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதையடுத்து டிவிஆர் ரெக்கார்டரை கைப்பற்றிய போலீசார் அதில் உள்ள காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரணியில் ஆதரவற்றோருக்கு தினமும் உணவு பொட்டலங்களை வழங்கி தன்னார்வலர்கள் உதவி வருகிறார்கள். ஊரடங்கால் சாலை ஓரத்தில் வசிக்கும் ஆதரவற்றோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரணியைச் சேர்ந்த தன்னார்வலர் மதன் மற்றும் சினிமா துணை நடிகர் வாசுதேவன் ஆகியோர் நண்பர்களோடு இணைந்து ஆதரவற்றோருக்கு உதவி வருகிறார்கள். நாள்தோறும் சுமார் 500 பேருக்கு உணவு பொட்டலங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை இந்த குழு வழங்குகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகராட்சி மற்றும் சுந்தரராஜ பெருமாள் கோவில் தேவஸ்தானம் சார்பில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்கள். முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் ஏராளமானோர் முகாமில் பங்கேற்றனர். சென்னை திருமங்கலத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த கணவன் மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். திருமங்கலம் தங்கம் காலனி பகுதியில் ஒரு வீட்டில் மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக அண்ணா நகர் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,500 மது பாட்டில்கள் மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தார்கள்.
போலீசார் வருவதை கண்டதும் தப்பியோடிய சரவணன் ரோஷினி தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். ஆரணி அருகே அரசு மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டு இயந்திரத்தை இரண்டு தன்னார்வலர்கள் இணைந்து வழங்கியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சத்திய விஜய நகரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு 60 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு ஆரணியைச் சேர்ந்த ரைஸ் மில் அதிபரும் தன்னார்வலருமான சுரேஷ் பாபு மற்றும் ஜோதிடர் குமரேசன் ஆகியோர் இணைந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டு இயந்திரங்களை வழங்கினர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் குடி